நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு செய்தியை நான் இன்றைக்கு சொல்ல இருக்கிறேன். அற்புதமான ஒரு செய்தி என்று கூட இதை சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், குறிப்பாக இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், அவர்களில் யாருக்கேனும் அவர்களுடைய வீட்டில் திருமணமாகாத ஒரு பெண் இருந்தால் திருமண முயற்சிகளுக்கு தடை ஏற்பட்டுக் கொண்டிருந்தால், நல்ல வரன் அமையாத கவலையில் இருந்தால், இன்றைக்கு நான் சொல்ல போகின்ற தகவல் அவர்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இந்த தகவல் என்னுடையதல்ல, இங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பெரியவருடையது. அவருடைய வாழ்க்கையிலே இருந்து பார்த்து தெரிந்து இந்த இடத்திலே நான் சொல்லுவது. ஒரே ஒரு வார்த்தை கூட என்னுடைய வார்த்தை கிடையாது. தொலைக்காட்சி பெட்டி போல நானும் ஒரு கருவி, அவ்வளவுதான். இப்ப நான் சொல்ல போகின்ற தகவல் ரொம்ப நுட்பமான தகவல். ஒரு குடும்பத்திலே ஒரு பெண்ணிற்கு திருமணம் நடக்கவில்லை, பல காரணங்கள். அதுல ஒரு முக்கியமான காரணம் அந்த பெண்ணினுடைய உடல் அமைப்பு. அதாவது ரொம்ப ஒல்லி, ஈர்க்குச்சி மாதிரி அந்த பெண். அதனால மாப்பிள்ளை அமைவது என்பதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. வருகின்றவர்கள் எல்லாம் பார்த்துவிட்டு எந்த பதிலும் சொல்லாமல் போய்கொண்டிருந்தார்கள். பெற்றவர்களுக்கே தெரிந்தது, இவ்வளவு ஒல்லியா இருந்தா யார்தான் விரும்புவா. அதற்காக ஒரு நாள் அந்த பெண்ணை குண்டாக்கவும் முடியாது. சிலருக்கு உடல் வாகு, சிலர் வந்து ரொம்ப குண்டா இருப்பாங்க, சிலர் ஒல்லியாக, சிலர் நடுத்தரமாக, சிலர் குட்டையாக, சிலர் கருப்பாக, இதெல்லாம் அமைவது. இந்த அமைதலுக்கு பின்னாலே கூட பூர்வ ஜென்ம கர்மா இருக்கிறது. காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு காரியம் கூட கிடையாது. ஆக இங்கே இப்படி ஒரு நிலை. இந்த நிலையில அவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. திக்கத்தவர்களுக்கு தெய்வமே துணை என்பது போல அவர்கள் மிகுந்த கடவுள் நம்பிக்கையோடு ஒரு நல்ல காலம் பிறக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலேதான் அவர்கள் இருக்கின்ற ஊருக்கு பெரியவர் வந்து முகாமிட்டார். எல்லோரும் பெரியவரை பார்க்க திரண்டு போனார்கள். அந்த செய்தி அவர்களுக்கு தெரிய வந்து அவர்களும் தன்னுடைய மகளை அழைத்துக் கொண்டு பெரியவரை நோக்கி போனார். இங்கிருந்து அவர்களுக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம். ஏன்னா பள்ளிக்கூடத்திற்கு நாம் சென்று பயின்று கல்வியை அடைய வேண்டும். ஒரு வித்தை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் வித்தைக்கு உரியவர்களை தேடி சென்று நாம் பெற வேண்டும். நம் தரப்பில் இருந்து ஒரு முயற்சி கட்டாயமா இருக்கணும். நம் அடிமேல் வந்து எல்லாம் விழாது. வாழ்க்கையில மடிமேல் வந்து விழுகின்ற விஷயங்கள் இருந்து ஒன்று ரெண்டு இருக்கலாம் ஒருத்தவருடைய வாழ்க்கையிலையும். மற்றவற்றை நாம் தேடித்தான் அடைய வேண்டும். தேடி அடைந்தால்தான் அதனுடைய மதிப்பும் நமக்கு தெரியும். அந்த வகையில் குரு என்பவரையும் நாம் தேடி அடைய வேண்டும். சொல்ல போனால் இந்த உலகத்திலேயே நாம் அடைகின்ற எல்லாம் நம்மை விட்டு போய்விடும். ஆனால் குருவை தேடி அடைந்து அவருடைய அன்புக்கு நாம் பாத்திரமாகிவிட்டோம் என்று சொன்னால் அவருடைய அன்பும் ஆசையும் மட்டும் எங்கேயும் போகாது, இறப்புக்கு பின்னாலும் தொடரும். ஏனென்றால் அது அழியாதது. கடவுளை விட பெரியவர் குரு. நான் இதையும் நான் சொல்லல, வேதம் தான் சொல்லுகிறது. கடவுளே சொல்லுகிறார், என்னை விட என்னுடைய பக்தன் பெரியவன், என் பக்தனை யார்வாது தாழ்வாக பேசினாலோ தூற்றினாலோ என்னால் தாங்க முடியாது, அவர்களுக்கு தண்டனை உண்டு, என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் வையுங்கள், தாங்கிக் கொள்கிறேன் என்கிறார் கடவுள். கிட்டத்தட்ட இதே கருத்தை பல மதங்களும் கொண்டிருக்கின்றன. அதனால இங்கே வந்து அவர்கள் அந்த குருவை தேடி செல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல காலம் தொடங்கிவிட்டது. பெரியவரை தரிசனம் செய்யும் பொழுது பெரியவர் வந்து அந்த பெண்ணுக்கு மூன்று விதமான பரிகாரங்களை சொல்லுகிறார். அந்த மூன்று பரிகாரங்களை மணி, மந்திரம், ஔஷதம்னு மூன்று விதமாக எடுத்துக்கொள்ளலாம். மணி, மந்திர, ஔஷதம் என்று இருக்கிறது. மணி என்று சொன்னால் கோவில் மணி மட்டும் அல்ல, கோவிலுக்கு செல்லுவது அது ஒரு ஓசை சார்ந்த ஒன்று. அடுத்தது மந்திரம். மந்திரம் என்பதும் நமக்கு தெரியும், இறை சம்பந்தப்பட்டது. ஔஷதம் என்றால் மருந்து.
அதனால இந்த மூன்று விஷயங்களை இந்த பெண்ணுடைய தகப்பனாரிடம் சொல்லுகிறார். என்ன தெரியுமா, கும்பகோணத்தில் மகாமக குளக்கரையில் விஸ்வநாதர் ஆலயம் இருக்கிறது. அந்த விஸ்வநாதர் ஆலயம் இருக்கிறது, அந்த கோயிலுக்குள்ளே மகாமக பெண்டுகள் என்று ஏழு பேருக்கு உள்ளுக்குள்ளே சிலை இருக்கிறது, சன்னதி இருக்கிறது. அவர்களுக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து புது வஸ்திரம் அவர்களுக்கு சாற்றி பொங்கலிட்டு வணங்க வேண்டும். இது முதல் பரிகாரம். அடுத்தது சுயம்பர பார்வதி மந்திரம் என்று ஒன்று இருக்கிறது. இதோடு கூடி திருமண நிமித்தம் சில மந்திரங்கள் உண்டது. வேதம் தெரிந்தவர்களை கூப்பிட்டு கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்து இந்த மந்திரத்தை சொல்லி வேள்வி நிகழ்த்துவது என்று இருக்கிறது. 1008 ஆவர்த்தி சொல்லி வேள்வி நிகழ்த்துவது, அதில் நாம் சங்கல்பம் செய்து கொள்வது. மூன்றாவது, நாட்டு மருந்து கடைக்கு சென்று மூலிகை மருந்து இருக்கிறது, அதாவது செரித்து உடம்பில் சாப்பிடுகின்ற உணவு ஒட்டுவதற்கென்று ஒரு லேகியம் இருக்கிறது. அந்த கடைக்காரரிடம் கேட்டால் அவர் கொடுப்பார், புஷ்டி லேகியம் என்று பெயர். இது வந்து தாவர வகையை சார்ந்தது, மூலிகை குணம் கொண்டது. ஒரே சமயத்தில் இந்த மூன்றையும் செய்ய வேண்டும், போ என்று சொல்லி அனுப்புகிறார். அவர்களும் அதை செய்தார்கள். குறிப்பாக கும்பகோணம் மகாமக கரையில் இருக்கக்கூடிய விஸ்வநாதர் ஆலயத்து பெண்கள், மகாமக பெண்டுகள் என்று பெரியவர் சொல்லுகிறார். ஏழு பேர் என்று சொன்னால் நிச்சயமாக சப்த கன்னிகள். அவர்களை வணங்கி அவர்களுக்கு பொங்கலிடும் பொழுது அவர்களிடம் இருந்து மிகப்பெரிய ஆசிகள் நமக்கு கிடைக்கிறது. திருமண தடைக்கு காரணமாக இருக்கின்றவை எல்லாம் அதனாலே அடிபட்டு போய்விடுகிறது. அடுத்தது வேள்வி. வேள்விக்கு பயன், வேள்வி செய்தால் தேவர்கள் வந்து பயன் தந்தே தீரணும், கட்டாயம். நம்முடைய இல்லத்தில் வேள்வி வளர்க்கிறோம் என்று சொன்னால், இந்திராய சுவாகா என்று சொன்னால் இந்திரன் வந்து பெற்றுக்கொண்டே தீர வேண்டும். அப்படித்தான் நடக்கிறது. நாம் அதை உணரக்கூடிய நிலையில் இல்லை, உணர்கின்றவர்களாக இல்லை, உணர்த்துகின்றவர்களும் நம்மை சுற்றி இல்லை. ஆனால் பெரியவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்றார், வேள்வி என்பது சாதாரணம் அல்ல, வேள்வி ஒரு மிகப்பெரிய விஷயம் என்கிறார். ஆக அந்த வேள்வி, அதற்கடுத்து அந்த பெண் நாட்டு மருந்து சாப்பிட்டது, எல்லாமே சேர்ந்து அந்த பெண்ணிற்கு நல்ல இடத்திலே திருமணமாகி அதற்கு பிறகு கையில் குழந்தையோடு கணவனோடு புஷ்டியான உடம்போடு தான் வந்து பெரியவரை பார்த்தாள். இந்த பரிகாரம் அந்த பெண்ணுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, பெரியவர் ஒருவரை சொல்லுகிறார் என்று சொன்னால் அது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும், இது வந்து ஒரு பொதுவான பரிகாரம். கல்யாண தோஷம் என்று யாருக்காவது இருக்குமானால் அவர்கள் இதை பின்பற்றும் பட்சத்தில், பெரியவரை நினைத்துக் கொண்டு பின்பற்றும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுடைய குறை நீங்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. எப்பேற்பட்ட ஒரு அரிதான விஷயம் இல்லையா? தொடர்ந்து சிந்தி. காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.